ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லாருமே கொடைக்கானல் கிளம்பியாச்சுங்க. ஸோ அம்மா, அப்பா, தம்பி, நான், என்னோடய ஹஸ்பண்ட், குழந்தைங்க ரெண்டு பேரும், அத்தை, அத்தை பையன். ஸோ நாங்கள் எல்லோரும் தான் வந்து கிளம்பினோம். எங்கள் ஊர்லேருந்து, அதாவது நாங்கள் திருப்பூர்லேருந்து தான் கிளம்பினோம். திருப்பூர்லேருந்து மார்னிங் ஒரு 10:00 வண்டி எடுத்தோம். வீட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் வண்டியை எடுத்தோம். ஆக்சுவலி மேக்ஸிமம் 5 hours ஆகிடும் கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம், ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்கனால. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு சில்வர் காஸ்கேட் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு, அதாவது கொடைக்கானல் சிட்டி கென்ட்ராருக்கு ஒரு 5-6 kilometers பிஃபோரே வந்து இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் போயே ஆகணும் கொடைக்கானலுக்கு. இதை க்ராஸ் பண்ணி தான் ஆக்சுவலி போய் ஆகணும். ஸோ இங்கே வந்துட்டு சூப்பராக இருந்ததுங்க. தண்ணி ரொம்பலாம் இல்லை, சும்மா கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தென் மேகி சாப்பிட்லான்ட்டு போனோம். ஸோ கொடைக்கானல் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே நாங்கள் எப்படி ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணோம்னா, எங்கள் மாமா தான் ஆக்சுவலி புக் பண்ணி கொடுத்தாரு. அதாவது என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட், ஸோ அவரோட சொந்த ஊர் வந்து கொடைக்கானல் தான். ஸோ அவர் தம்பிக்கிட்ட சொல்லி புக் பண்ணி கொடுத்தாரு. ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு கொடைக்கானல் வந்து ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நான் குழந்தையாக இருக்கும் போது ஒரு 4-5 years வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். ஸோ எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் இந்த ஊர். ஸோ நாங்கள் வந்துட்டு ஹோம் ஸ்டே தான் எடுத்திருந்தோம். ஸோ ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி வந்து இது பக்கம் தான் லேக்லேருந்து, லேக்லேருந்து ஒரு 7-8 kilometers தான் இருக்கும். ஸோ ரூம் வந்துட்டு ஒரு பெரிய ஹால் ஒன்று, 2 master bedroom வித் அட்டாச்ட் பாத்ரூமோட, அண்ட் வந்து ஒரு கிச்சன் ஒன்று இருந்தது. பட் அது ஆக்சசபிள் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா பெட் மட்டும், ஒரு 2-3 bed மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி கிளைமேட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு 3:30 வந்துட்டோம். ஸோ ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தென் வெளியே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இது வந்து ரூமுக்கு பக்கத்தில் இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரோஸ் வந்துட்டு பெரிய பெரிய ரோஸாக இருந்தது, நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் லேக் போகலாம் அப்படின்ட்டு லேக்கு தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து லேக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கார்னு இதெல்லாம் வந்து சுட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மேகி, அப்புறம் வந்து பிரெட் ஆம்லெட், ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே, ஏன்னா மத்தியானம் அவ்வளோவா சாப்பிடல, சரியான பசி. ஸோ அதனால் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அண்ட் தென் சரி சைக்கிளிங் போகலாம் அப்படின்ட்டு. கிருஷ்ணகிரி நீ இங்க பார்த்து பார்த்தங்க. லேக் சைடில் ஃபுல்லாமே இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு அண்ட் தென் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது மார்னிங்லேருந்து. ஸோ ஷாப்பிங் எல்லாம் எதுவுமே பண்ணல. சரி ஃபஸ்ட்டு டேவே ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு பண்ணல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாமே பக்காவாக ரெடி ஆகி கிளம்பியாச்சுங்க வெளியே. ஸோ அம்மா, அத்தை, அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போனது வந்து குறிஞ்சியாண்டவர் கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ கொடைக்கானல் அப்படின்னாவே வந்து ஃபஸ்ட்டு குறிஞ்சியாண்டவர் கோவில் தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி இந்த கோவில். கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த கோயிலில் வந்துட்டு அந்த குறிஞ்சி செடி இருக்குது. ஆக்சுவலி 12 இயர்ஸ் ஒன்ஸ் பூக்கும் இல்லையா, அந்த பூ பூக்கிற அந்த செடி வந்து இங்கே சைடில் இருக்குது. நாங்கள் வந்துட்டு காலையில் ஏர்லியராகவே வந்து கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் போனோம். ஸோ வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை, ஸோ ரஷ் இல்லாதனால சூப்பராக சாமி கும்பிட்டோம். ஸோ இதுதாங்க அந்த குறிஞ்சி செடி. ஸோ இங்கே உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலௌட் கிடையாது. ஸோ அதனால் தெரியாமல் லைட்டாக கொஞ்சம் எடுத்தேன். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அண்ட் தென் வெளியே ஃபுல்லாக கடை இருந்தது. அண்ட் அந்த கோவிலுக்கு சைடில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் நின்று அந்த வியூ வந்து இங்கேருந்து பார்த்தா பழனி தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்தது கிளம்பியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போனது வந்து போட்டிங் தான் போனோம். ஸோ நாங்கள் வந்து 8 பேர் இருந்தோம். ஸோ 8 பேர்த்துக்கு 2 பெடலிங் போட் எடுத்துக்கலாம், 4 பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் எல்லாருமே வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு போட்டிங் பாயிண்ட் போயாச்சு. ஸோ அவங்க 4 பேரும் ஒரு போட் எடுத்துக்கிட்டாங்க. என் எங்களை வந்து ஆக்சுவலி அலோவ் பண்ணல, ஏன்னா வந்து பாப்பா இருந்தனால. ஸோ பெடலிங் போட் வந்து அலோவ் பண்ண முடியாதுன்ட்டு மறுபடியும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரோ பண்ணுற மாதிரியான போட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுவுமே வந்துட்டு நல்லா இருந்தது, ஏன்னா கிட்ஸ் 2 பேர்த்த வச்சுட்டு பெடலிங் வந்து ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ அதனால் இது சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஸோ போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் உடீஸ் கஃபே தான் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி க்ரீனிஷாக, இதனோட ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சீட்டிங்ஸுமே வந்து இன்டோர் சீட்டிங்ஸும் இருக்குது, அவுட்டோர் சீட்டிங்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து 8-9 பேர் இருந்ததுனால சரி உள்ளே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிட்ஸ்க்குமே வந்து அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. ஸோ கிறிஷ்விக் வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணால் அண்ட் நாங்களுமே வந்து லஞ்ச் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஹார்ஸ் ரைடிங் போனோம். ஸோ பாப்பா வந்து போகணும்னு நினச்சா, அதே மாதிரி கிறிஷ்விக் அவன் தனியாக வந்து சிங்கிள் ஹார்ஸ் எடுத்துட்டான். ஸோ பாப்பா மட்டும் உட்கார முடியாதுங்கிறனால நானும் கூட போனேன். ஸோ குழந்தைங்க 2 பேருமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஹார்ஸ் ரைடிங்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம், பேஸ்ட்ரி கார்னர். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஷாப் பற்றி நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சீரியஸாகவே இங்கே கிடைக்கிற பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் ஐட்டம் வந்து இங்கே க்ரீம் பன் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு 2-3 ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினோம். அதே மாதிரி பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த க்ரீம் பன் எல்லாம் சாப்பிட்டா. கிறிஷ்விக் வந்துட்டு ஹாட் சாக்லேட் வாங்கியிருந்தான். ஸோ அதுமே நல்லா இருந்ததுன்னு சொன்னால், ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணல. இங்கே கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் அந்த லைன்லேயே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போகிறது எல்லாமே இந்த வியூ பாயிண்ட்ஸ் தாங்க போனோம். இந்த சைடு ஃபுல்லாமே இந்த வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, லைக் மோயர் பாயிண்ட்டு, பில்லர் ராக்கு, குணா கேவ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் மோயர் பாயிண்ட் தான் போயிருந்தோம். Thank you.
நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் தான் போயிருந்தோம். ஸோ பைன் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தாங்க இருந்தது. மார்னிங் லேக்லேயோ இல்லை கோவில்லையோ அங்கெல்லாம் கூட்டம் இல்லை, பட் இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் கூட்டம் இருந்தது. கொடைக்கானலில் வந்துட்டு நாங்கள் 2 nights 3 days இருந்தோம். ஸோ என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிறனால நான் பார்ட் 2ல என்னோடய வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.